சிம்மராசி என்பர்களே, யோகம் வியக்கக்கூடிய அற்புதமான நாள், யோகமான நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள்லாம் யதார்த்தமாக நினச்சிட்டு இருப்பேன், அது சட்டுன்னு நடக்கும். யாருக்கேனும் ஏதாவது நீங்கள் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவேன், திருப்பி அவள் நல்ல முன்னேற்றமாக உங்களை பற்றி சொல்லும்பொழுது மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். கலை ஆர்வம் கொண்டவாளுக்கு நிச்சயம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு, டான்ஸு, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பாரம்பரிய தெய்வ வழிபாடு, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, சின்ன வயசில் நம்ம படித்த இடத்துக்கு போயிட்டு வர்றது, சின்ன வயசில் நம்ம நடந்த விஷயங்கள்லாம் நினைவு கூர்ந்து பார்க்கறது, யாருக்கேனும் ஏதேனும் நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ, ஐயோ அவள் இவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாளோ, அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அவளுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமே, அவள் வருத்தப்பட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச தப்புக்கு கூட சரி பண்ணுறதுக்கு உண்டான மனோநிலையை கொண்டு வந்து அதன் மூலமாக திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரத்துக்கு உண்டானதாக இருக்கும். சிம்மராசி என்பர்கள் பூர்வீக இடம், பொருள், வீடு, மனை, சொத்து இது போன்ற விஷயங்கள் எதுன்னு விற்கணும்னா வேண்டாம், நான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில பழைய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு.